இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க, நம்மளோட ஈபி கனெக்ஷன் நம்மளோட எப்படி ஆதார் நம்பரை லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பார்த்திங்க அப்படின்னா என்னோட லேப்டாப்பில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைலில் தான் வீடியோ பார்க்குறீங்க, கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ நம்ம மொபைலில் தான் முழுக்க முழுக்க நான் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் போயிருங்க, டிஎன்இபி அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், இல்லாட்டி இபி ஆதார் லிங்க் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா டெக் வாய்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் அதான் சொல்லியிருப்பேன். இல்லை ஏன்னா எப்படின்னா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்களா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன்லாம் இபி ஆப்ஸ் அஃபிஷியல் சைட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். அதனால் techwisetamil.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு போயிருங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல சர்ச் பாரில் இபின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள், கேப்டல் லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க. இபி அப்படிங்கிறத சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வரும் இபி நம்பருடன் ஆதார் எண் எப்படி இணைப்பது அப்படின்னு வரும். இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணிடுங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட அந்தோட நேம்லேயே பர்டிகுலர் நேம்லேயே பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெளிவாக நான் போட்டிருக்கேன், நீங்கள் இதிலே படிச்சிருக்கலாம். இல்லை அப்படிங்கிறப்ப கீழே பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், TANGETOC அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு இது எந்த இடத்துல வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க, நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். நேராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு தான் போயிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதனால் உங்களுக்கு அப்படியே காட்டுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்டில் போய் போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு இல்லாமல் மூணாவதாக இருக்கும். அதுக்கு இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து எந்த நம்பரை நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சர்வீஸ் நம்பர் நம்மளோட சர்வீஸ் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் நீ இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்ததுனால தான் நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மொபைல்லேயே வீடியோ போட்டிருந்தேன். கஸ்டமர் நம்பர்னு இருக்கும், அந்த கஸ்டமர் நம்பரை என்டர் பண்ணிடுங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் நம்பரை என்டர் பண்ணிடுறேன். சைபர் ஆறு, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திருச்சியில் இருக்கேன், உங்களுக்கு இந்த கோட் நம்பர் மட்டும் மாறும். சைபர் ஆறுங்கிறது வந்து திருச்சி நம்பர், இது மாதிரி உங்களுக்கு சைபர் ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது சென்னையில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இதுக்கு இபி அஃபீஷியல் சைட்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சர்வீஸ் நம்பரை என்டர் இந்த மாதிரி நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. அதாவது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இபி ஆஃபீஸில் கொடுக்கும்போது எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துருங்க. இது வந்து இபி ஆஃபீஸ் நம்பர் மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் ஆதார் நம்பர் கொடுக்கல மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அஃபீஷியல் நம்பரை வச்சுக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை டாக்குமெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அஃபிஷியல் சைட்லேயே இவங்களே எடுத்துக்கிறாங்க, அதனால் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. அதனால் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டர் மொபைல் நம்பர். அப்போ நீங்கள் என்ன மொபைல் நீங்கள் புதுசாக இல்லை, நான் ஏற்கனவே இபி ஆஃபீஸில் வேறு நம்பர் கொடுத்துருக்கேன், ஆனால் நான் கையில் வச்சுருக்க ஒரு மொபைல் நம்பர் அப்படின்னா எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். கீழே இருக்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே டைப் பண்ணிடுங்க. எந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்குமே போக இல்லை, தேவை வேண்டியதில்லை. இதை டைப் பண்ணிட்டு கீழே வந்து என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஓனரா அப்படின்னு கேட்பாங்க, ஆல்ரெடி என்ன பேரில் இருக்கோ கஸ்டமர் நேமில் இருக்கோ அப்படின்னு, இல்லை நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் கொடுக்கணும், ஒரு சில டாக்குமெண்ட்லாம் கேட்கும். நீங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவு கம்பல்சரி நம்ம இதில் பண்ண வேணாம், நீங்கள் டைரெக்டாக இபி ஆஃபீஸ் போகிறது ஒரு நல்லது. ஏன் அப்படின்னா இதுலேயே நிறையா போட்டிருக்கும், இந்த வீடியோக்கு முன்னாடியே பார்த்துருங்க. ஓனர்னால் நீங்கள் ஓனர் கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கீங்க அப்படின்னா
ரெண்டாவது ஆப்ஷன் கூட அதாவது வாடகையில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓனர் என்ன என் பேர் மாற்றலை அப்படிங்கிறத கீழே மூணாவது ஆப்ஷன் எடுத்துங்க. இந்த கவர்மெண்ட் இது மாதிரி இருக்க என்ஆர்ஐலாம் இருக்கவங்க கீழே எடுத்துக்கோங்க. நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தை பற்றி சம்மந்தமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். விவசாயம் இலவச கரண்டு, இலவச கரண்டு தேவையில்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா விவசாயிகள் மோட்ரு பாசனம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வீடு 100 யூனிட் யார் யாருக்கு ஃப்ரீயோ கைத்தறி நெசவாளர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஓனர் தான், அவர் வீடு தான் இது, நான் ஓனரை செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து மேலே இருக்குது பாருங்கள், யாரோட நம்பர் இருக்குது, ஆதார் நம்பர், அது மேலே பார்த்தீங்கன்னா நேம் கஸ்டமர் கன்சியூமர்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோட நேமில் சர்வீஸ் இருக்கோ அவங்களோட நேம் ஆதார் கார்டோட நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸ்பேஸ் விட்டுறாங்க, அதை தான் இங்கே இவங்களும் சொல்லியிருக்காங்க, ஸ்பேஸ் விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதார் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பருக்கு ஒரு ஸ்பேஸ் வரும், அதனால் அந்த ஸ்பேஸை விட்டுறாதீங்க. இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும், நான் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் இருக்கிறதுனால டிக் பாக்ஸ் காமிக்கல. இந்த பாருங்கள், இந்த மாதிரி டிக் கேட்குற மாதிரி இருக்கும், இந்த டிக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல செண்டு ஓடிபின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஓடிபி நமக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைலுக்கு, அதாவது ஆதார் கார்டு கொடுக்கல கொடுத்துருந்தீங்களா அந்த மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கு ஒரு ஓடிபி செண்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் நம்பர் கொடுத்துருக்கணும், அது அந்த நம்பர் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஆதார் அஃபீஷியல் சைட்லனா ரீசெண்ட் கொடுக்கலாம், ஆனால் இதில் வந்து அந்த ரீசெண்ட் ஆப்ஷனே நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த இடத்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். அதனால் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீபேடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கீபேடே க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ண ஓடிபி கொடுத்துட்டா உங்களுக்கு ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும், அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து கட் ஆனதே தெரியாமல் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி கொடுத்துட்டேன், என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லைன்னு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.